சாக்கஜி இன்டர்நேஷ்னல் கோச்சிங் சென்டரில் இப்போ நம்ம இருக்கோம். இப்போ ரெண்டு பிளேயர்ஸ் இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து டாப் கிளாஸ் பிளேயர், அண்டர் ஃபோர்டீனில் இருக்கார், ஒருத்தர் அண்டர் செவன்டீனில் இருக்கார். உங்கள் நேம் சொல்லுங்கள். பேர் அகமது. நான் வந்து என்னோடய வயசு 14. நான் வந்து சென்னையில் சனாமூல் ஸ்கூலில் படிக்கிறேன். உங்கள் நீங்கள் பேர் மரியா. மெட்ரிக் ஸ்கூல். உங்கள் பொசிஷன் நீங்கள் இப்போ இந்த அகாடமியோட நேம் எப்படி இருக்குது, எப்படி கோச் பண்ணுறாங்க, யார் கோச் பண்ணுறாங்க? ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாமே சொல்லி தராங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டைல் மட்டும் தான் சொல்லி தராங்க. ஃபுட்டு நம்ம எப்படி ஆடணும், இந்தியன்ஸ் எப்படி இருப்பாங்க, அது மட்டும் நம்ம கோச் பண்ணிட்டுருக்கோம். மற்றபடி ஃபாரின் ஸ்டைலில் ஒன்றும் சொல்லி தருங்க. இங்கே இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு. பட் ஆனால் கோச்சிங் வந்து ஃபாரின் ஸ்டைலில் இருக்கு. பட் ஹெல்த் கண்டிஷன்னா இந்தியனோட ஸ்டைல், ரைட்டு? யோகா மற்ற விஷயம்லாம் வந்து இந்தியன் ஸ்டைலில் இருக்கு. ஆமாம், இங்கே வரும் ஃபுட்பால் மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி இருந்தோம், நம்ம பாடி கண்டிஷன், நம்ம ஃபிட்னஸ், யோகா எல்லாமே இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போது சாகஜ் இன்டர்நேஷ்னல் கோச்சிங் சென்டர், அதோட கோச்சஸ் யார், அதில் எத்தனை கோச்சஸ் இருக்காங்க? மெயின் கோச் கௌரி சங்கர், அவங்களோட ஜூனியர் ரெண்டு கோச் இருக்காங்க. ஆ, 5 பேர் இருக்காங்க. மரியா, உங்களை பற்றி சொல்லுங்கள். இப்போ வந்து எல்லா பொசிஷன் நீங்கள் ஆடுவீங்கன்னு சொல்கிறாங்க. பர்டிகுலராக இப்போது சாக்கர்ஜி டீம் வெளியே ஃபைஸ்லாம் போகிறாங்க, அது எல்லாம் டோர்னமெண்ட்டும் அடிச்சிங்க கேள்விப்பட்டிருக்கேன். அது ஃபுல்லாக கேப்டன் நீங்கள் தான் பார்த்துருக்கீங்க கேள்விப்பட்டேன். நாங்கள் நிறைய ஓப்பன் டுவால் டோர்னமெண்ட் இருக்கோம். அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போன எல்லா டோர்னமெண்ட் நாங்கள் தான் இருக்கோம். மோஸ்ட்லி சாக்கர்ஜின்ற பேர் கிட்டத்தட்ட ரீச் ஆகிருக்கு. எல்லாத்துலேயும் சாக்கர்ஜினா ஒரு நேம் இருக்குது, இவங்க எப்படி தான் ஆடுவாங்க அப்படின்ற ஒரு பேர் கூட இருக்குது. அது நல்லா இருக்குது கேட்கும்போது. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இப்போது அந்த அந்த டீமோட பிளேயர் சொல்ல முடியுமா, சீனியர் பிளேயர் நேம்லாம்? சாக்கஜியில் பார்த்தீங்கன்னா பாலாஜின்னு ஒருத்தர் ஆடிட்டுருக்காரு. நான் புளியாந்தோப்பிலேருந்து. அவர் எப்படி ஆடுவார், தெரியும். அவர் எப்படி ஆடுவார், அவர் நம்ம எப்படி இப்போ ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயரை கம்பேர் பண்ணால் யார் மாதிரி ஆடுவாங்க? மெண்டோசா. மெண்டோசா, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய கலாச்சாரம்லாம் இருக்குது, அதோட குவாலிட்டியான கலாச்சாரம், அது வந்து இங்கே நல்லா ஒரு பெஸ்ட்டாக கற்று தராங்க கேள்விப்பட்டேன், அதெல்லாம் உண்மையாக? நெக்ஸ்ட், இப்போது ஏப்ரல் மாதம் ஏதோ கோவா கேம்ப்னு சொல்லியிருந்தாங்க, அது ரியலாக, அது உண்மையா? எப்போ மே மாதம் போதா, எப்போ போகுது? ஓகே, தேங்க்யூ பாய்ஸ்.